கிழிந்த ஆடையோ புத்தாடையோ எதுவாயினும் சரி, உன் ஆடை கிழிந்திருக்கலாம், உன் மனதில் அழுக்கு இல்லை. உன் ஆடையில் அழுக்கு இருக்கலாம், உனது மனதில் அழுக்கு இல்லை. மனதில் அழுக்கு இல்லாமல் பஞ்சாட்சர மந்திரத்தை யாரால் ஓங்கி சொல்ல முடிகின்றதோ அவரின் உள்ளத்தில் இறைவன் வீற்றிருப்பார். அவரது உள்ளமே கோவிலாக அங்கு மாறியிருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்ப நம்ம வைக்கின்ற அந்த அன்பு சுத்தமானதாகவும் இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அந்த பாசம் உண்மையானதாக இருக்கும் போது நாம் எந்த சேவை செய்தாலும், இறைவனுக்காக நாம் எந்த சேவை செய்தாலும், இறைவனின் அடியார்களுக்காக நாம் எந்த சேவை செய்தாலும் அதை ஒரே மாதிரியாகத்தான் இடை போடாமல் இறைவன் பார்க்கின்றார். அதில் உள்ள அன்பையும் பக்தியும் மட்டும்தான் பார்ப்பாரே தவிர அந்த பொருளின் விலை மதிப்பை பார்ப்பதில்லை. ஏன்னா எல்லாமே அவர் படைச்சதுங்க, அதுலேயேது விலை. அகங்காரத்தோடு படைக்கிறாயா இல்லையா அவ்வளவுதான் அந்த இடத்துல. அகங்காரத்தோடு படைத்தால் அதற்கான மதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போகும். அன்போடு படைக்கும் பொழுது அது விலை மதிப்பில்லாததாக மாறுகிறது. இந்த உண்மையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். பக்திக்கு விலை இல்லை, பக்திக்கு உண்மையான அன்பு மட்டுமே தேவை. உண்மையான அன்போடு சுத்தமான மனதோடு நீங்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்திலே ஏதுமில்லை. அப்ப இனி பக்தி செய்யும் போது இறைவா அப்படிங்கிற நாமத்தோட இறைவன் மீது தூய அன்பு கொண்டு எந்த சேவை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அது உத்தமமானதாகத்தான் இருக்கும் அன்பர்களே.